அமெரிக்காவை சேர்ந்த ஜானி பாலுக்கு வயது எழுபத்தி நான்கு ஐந்து மாதங்களுக்கு முன் கேரளாவுக்கு சுற்றுலா வந்தார் கொரோனா லாக்டவுன் பரபரப்புக்கு மத்தியில் கொச்சியில் தங்கியிருக்கிறார் அமெரிக்காவில் கொரோனா வலி ஒரு லட்சத்தை தாண்டியுள்ள நிலையில் தாயகம் திரும்ப மாட்டேன் என்ற அதிரடி முடிவை ஜானி பால் எடுத்திருக்கிறார் அமெரிக்காவில் பெரும் குழப்பம் நிலவுது கொரோனாவால ஏராளமானவங்க இறந்துட்டாங்க ஆனா அமெரிக்க அரசுக்கு மக்கள் மேல அக்கறையே இல்லை இந்த நிலைமையில அங்க போனா உயிருக்கு உத்தரவாதம் இல்லை இந்தியாவுல அப்படி இல்ல மக்களை காப்பாத்த எல்லா முயற்சிகளையும் எடுக்கிறாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்தியாவிலேயே தங்க முடிவு பண்ணிட்டேன் என்கிறார் அதை சட்டம் அனுமதிக்காதே விசா காலம் முடிஞ்சதும் வெளியேறணுமே என்றபோது போது ஆமா என்னோட விசா ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதியோடு முடிஞ்சிடும் அதனாலதான் சுற்றுலா விசாவை பிசினஸ் விசாவாக மாத்தி தாங்கன்னு கேரள ஹைகோர்ட்ல கேஸ் கொடுத்திருக்கேன் என்றார் ஜானி தாத்தா பிசினஸ் விசா கிடைச்சா இன்னொரு ஆறு மாசத்துக்கு இங்கேயே தங்கலாம் அமெரிக்காவுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை என விவரமாக பேசும் தாத்தா ஜானி ரொம்ப உஷார்தான் என்னோட கோரிக்கையை கோர்ட் ஏத்துக்கும்னு நம்புறேன் பிஸ்னஸ் விசா கிடைச்சா டிராவல்ஸ் தொடங்கவும் பிளான் பண்ணி வச்சிருக்கேன் என நம்பிக்கையுடன் சொல்கிறார் இவர் மட்டுமில்ல இந்தியாவுக்கு வாங்கன்னு அமெரிக்காவில் இருக்கிற அவரோட குடும்பத்தாரையும் கூப்பிடுறாரு ஜானி தாத்தா கேரளா ரொம்ப அழகு அஞ்சு தடவை வந்திருக்கேன் இங்கே வந்தாதான் மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்குது என கேரளாவை புகழ்கிறார்